சாக்லேட் சாப்பிடுறியா? சாப்பிடுற கண்ணா, ஆ சொல்லு சாப்பிடு கண்ணா. அதோ அதோ நிலா பாரு, பெரிய நிலா பாரு. நிலா புடிச்சு தரட்டுமா? சாப்பிடுறியா? ஏய் நிலா, வா 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 வா, என் பாப்பா சாப்பிடணும்ல. ஐயோ நிலா கிட்ட வருது பாருடா. அதோ அதோ நிலா பாரு, சாப்பிடுற கண்ணா. ஐயோ கிட்ட வந்துச்சு பாரு நிலா, சாப்பிடுற கண்ணா. என்னடா பைத்திய எந்த குழந்தைய பார்த்தாலும் தூக்கிட்டு ஓடுது. இந்த பைத்தியத்தை சாகடிச்சாதான் நமக்கு நிம்மதி. அடிக்கடா எனக்கு நீ வேணும்மா, நீ வேணும். அடிக்கலன்னு வச்சுக்க, அவங்கெல்லாம் உன்னை அடிச்ச கொன்னு போட்டிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. அதாம்மா, அதனால தாம்மா நான் உன்னை அடிச்சேன், அதனால தான் அடிச்சேன். உனக்கெல்லாம் எதுக்கடா மாச சம்பளம்? சாப்பாடு அப்பப்ப தண்ணி அடிக்கிறது காசு? எங்க அம்மா பாத்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை? வேற என்ன வேலை? அது உங்க அப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு அலைய நல்ல இருபது வருஷமா அதே போய் சொல்லி சொல்லி என்னைய மாத்துறது போதும். சொட்ட சொட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? இந்த மூஞ்ச வச்சுதான், இந்த மூஞ்ச வச்சுதான், இந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா இன்னொரு கல்யாணமாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருப்பார். அவனுக்கு இதே முஞ்சிதான், அவனுக்கு இதே முஞ்சிதான். எங்கடா பார்த்த? இதே ஊர்லதான். ஆனா இவ்வளோ வருஷமா உன் கண்ணில் படாதவங்க என் கண்ணில் பட்டாங்களே, எதுக்கு சொல்றா? எதுக்கு? சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா மேல வச்சிருக்க கொலவெறி அதை தீர்த்துக்கிறதுக்க? பின்ன எங்க அம்மா வந்த நினைப்புக்கு ஆளாக்கணுமே. சும்மாவோட சொல்றியா? சொல்றா சும்மாவோட சொல்றியா? ஓட்டு தள்ளியா? இல்ல தப்பிச்சிட்டான். இல்ல 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 இல்ல, நான் தான் தப்பிக்க விட்டேன். ஏன்னா நான் மாட்டக்கூடாது பார், நான் மாட்டினா அப்புறம் எங்க அம்மாவுக்கு. அதான் நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன். அவனை கொன்னு அவன் புள்ள இருக்கானே, அதான் பாசத்துக்குரிய புள்ள, அவன் மேல பழிய போடுறதுக்காகத்தான் நானே அவனை தப்பிக்க விட்டேன். அதான் முதல்ல அவன் பையனை பைத்தியமாக்கினேன், பைத்தியமாக்கிட்டேன். நீயே ஒரு பைத்தியக்காரன் சைக்கி, நீ அவனை பைத்தியமாக்கிட்டியா? அடிச்சி நம்புடா கிழவா, போய் மென்டல் ஹாஸ்பிட்டல பாரு. அவங்க அப்பன் எப்படி எங்க அம்மாவை பைத்தியமாக்கணும் அதே மாதிரி, அதே மாதிரி அவன் புள்ளைய நான் பைத்தியமாக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி அவன் புள்ளைய பார்த்து இன்னைக்கு அந்த கிழவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்கணும் தெரியுமா? தெரியுமா? ஆனா நான் குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவன் உனக்கு துரோகம் பண்ணவனை பழி வாங்கிட்டாமா? ஆமாமா, ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா.
அவன் காலும் போயிடுச்சு. ஆனா நான் விட மாட்டோமா, அவனை கொண்டுட்டு அவன் பைய மேல பழைய போட்டுட்டு மடையா தோ இவனையும் தீர்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வேற ஊருக்கு போய் சந்தோஷமா இருப்போம். என்ன டேய், உங்க அப்பனை கொல்ல போறியோ இல்லையோ, உங்க அம்மா அவன் கண்டிப்பா சாவடிக்க போறா. நீ என்னடா மறைக்கிற, அவன் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு, நீ ஊட்டாம அவன் சாப்பிட மாட்டான்னு தெரியாது உனக்கு? முண்டோ புறம்போக்கு பாக்குறான் பாரு, மூஞ்சி மகரையும் ஏன் சாப்பிடல, ஏன் சாப்பிடல, நான் செத்து போட்டா என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? தாயின் மடிதான்